الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله وبحمده بكرة وأصيلا لا إله إلا الله ولا نعبد إلا إياه مخلصين له الدين ولو كره الكافرون لا إله إلا الله وحده وصدق وعده ونصر عبده وعز جنده وهزم الأحزاب وحده لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الذي خلق السماوات والأرض وما بينهما بالحق والصلاة والسلام على سيدنا محمد الذي من رآه فقد رأى الحق وعلى آله وأصحابه وأهل بيته وأتباعه إلى يوم الدين أما بعد கண்ணியத்துக்கும் மரியாதைக்குமுரிய சாதாத்துமார்களே மற்றும் உலமாக்களே ஹாஃபில்களே பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே புனிதமான ஈதுல் அல்ஹா ஹஜ் பெருநாளை முடித்துவிட்டு நாம் அனைவரும் இருக்கிறோம் இஸ்லாம் என்பது நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் முதற்கொண்டு கியாமத்து நாள் வரைக்கும் உள்ள ஒரே மார்க்கம் அதை மக்களுக்கு போதிப்பதற்கு அனுப்பப்பட்ட நபிமார்களும் ரசூல்மார்களும் மாறுபட்டிருக்கின்றார்கள் வேறுபட்டிருக்கிறார்கள் சுமார் ஒரு அறிவிப்பின்படி 124,000 நபிமார்கள் அதில் 313 ரசூல்மார்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் 110 சுஹுபுகளை கொண்டு 4 வேதங்களை கொண்டு இந்த உலகம் நெறிப்படுத்தப்பட்டிருக்கிறது இன்றிருக்கின்ற முஸ்லீம்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கொண்டு மட்டும் முஸ்லீம்கள் அல்ல மாறாக நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் முதற்கொண்டு இறுதி நபியாகிய நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வரைக்கும் இருக்கிற அத்தனை நபிமார்கள் ரசூல்மார்களையும் கொண்டு ஈமான் கொண்டவர்கள்தான் நாம் ஏனென்றால் ஈமானுடைய அம்சங்களை நீங்கள் பாருங்கள் ஆமந்து பில்லா அல்லாவை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும் வமலாயிகதிஹி மலக்குகளை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும் வக்குத்துபிஹி அல் குர்ஆன கொண்டு மட்டுமல்ல அல்லாஹ் இறக்கிய சகல வேதங்களையும் ஈமான் கொள்ள வேண்டும் வர்ருசுலிஹி அல்லாஹ்வுடைய சகல ரசூல்மார்களையும் ஈமான் கொள்ள வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டுமல்ல வல்யௌமில் ஆகிர் மர்மையை கொண்டு வல் கத்ரி கைரிஹி வஷர்ரிஹி மின் அல்லாஹி தஆலா நம்முடைய விதியில்
நல்லது கெட்டது இரண்டுமே அல்லாஹ்வில் நின்றும் தான் நமக்கு ஏற்படுத்தப்படுகிறது என்று இந்த ஆறு அம்சங்களை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூட அலிஃப் லாம் மீம் ஜாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல்லில் முத்தகீன், இந்த அல் குர்ஆன் இறையச்சமுள்ளவர்களுக்கு நேர்வழி காட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த இறையச்சமுடையவர்கள் யார் என்றால் ஆறு விடயங்கள் அவர்களில் இருக்க வேண்டும். இறையச்சம் உள்ளவர்களாக இருந்தால் அல்லதீன யுமீனூன பில் கைப், தங்களுடைய புலன்களுக்கு அப்பாற்பட்டவைகளை அவர் முதலாவது நம்பக்கூடியவராக இருக்க வேண்டும். கபருடைய வாழ்க்கை நம்முடைய கண்களுக்கு புலன்களுக்கு உட்பட்டதா? இல்லை. மலக்குகள் எல்லோருடைய புலன்களுக்கும் உட்பட்டதா? இல்லை. சொர்க்க நரகம் புலன்களுக்கு உட்பட்டதா? இல்லை. அருஷ் புலன்களுக்கு உட்பட்டதா? யாருடைய கண்களுக்காவது அருஷ் தெரிகிறதா? இல்லை. புலன்களுக்கு அப்பால் பட்டதை நம்ப வேண்டும். ஏன்? நம்முடைய இந்த சரீரம் உடலுக்குள்ளே ரூஹ் இருக்கிறது. எல்லாரும் சொல்றோமா இல்லையா? ஒரு மனிதன் மரணிக்கின்ற பொழுது ரூஹு அடங்கி விட்டது அல்லது ரூஹு பிரிந்து விட்டது என்று நாம் சொல்கிறோம். நமது உடலில் இருந்த அல்லது இருந்து கொண்டிருக்கின்ற அந்த ரூஹ் நம்முடைய புலன்களுக்கு உட்பட்டதா? இல்லை, அப்பால் பட்டது. எனவே ஒரு மனிதன் இறையச்சம் உள்ளவனாக இருப்பதற்கு முதலாவதாக தன்னுடைய புலன்களுக்கு அப்பால் பட்டவைகளை நம்ப வேண்டும். வயுகைமூன சலாத்த, தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். தொழுகைங்கிற கடமை எல்லா நபிமார்களுக்கும் இருந்தது. நாம இப்ப தொழுகிற ஐந்து வக்து கட்டாய கடமை என்பதும் இப்ப இருக்கிற முறை என்பதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மூலமாக நமக்கு காண்பிக்கப்பட்டது. இங்கே பாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மியராஜுக்கு சென்றார்கள். மியராஜுக்கு சென்ற பின்னர் தொழுகை கடமையாக்கப்பட்டது. ஆனால் மியராஜுக்கு போகின்ற பொழுதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூர் சீனா மலையில் தொழுதார்கள். பைத்துல் லஹம் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த இடத்தில் தொழுதார்கள். பைத்துல் மக்தஸில் சகல நபிமார்களுக்கும் இமாமாக நின்று இரண்டு ரக்அத்துக்கள் தொழுதார்கள் என்று பல விஷயங்கள் இருக்கின்றன. தொழுகை கடமையாக்கப்பட்டது மியராஜுக்கு சென்ற பிறகு. ஆனால் மியராஜுக்கு செல்லும் பொழுதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதிருக்கிறார்கள் என்றால் தொழுகை ஏற்கனவே இருந்தாமல். அப்ப இரண்டாவது, முதலாவது மறைவானவற்றை நம்ப வேண்டும், இரண்டாவது தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். வமிம்மா ரசக்கனாகும் யுன்ஃபிகூன், இறைவன் நமக்கு அளித்திருக்கின்ற செல்வங்களில் இருந்து தான தர்மம் செய்ய வேண்டும். அப்பதான் குர்ஆன் நேர்வழி காட்டும். தான தர்மம் இருக்க வேண்டும். மூன்று விஷயம். அடுத்ததாக நாலாவது, வல்லதீன யுமினூன பிமா உன்ஸில இலைக, நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு இறக்கப்பட்ட இந்த குர்ஆனை ஈமான் கொள்ள வேண்டும். நாலாவது அம்சம், வமா உன்ஸில மின் கபிலிக, உங்களுக்கு முன்னிறக்கப்பட்ட வேதங்கள் சுகுபுகளையும் ஈமான் கொள்ள வேண்டும். அஞ்சாவது, வபில் ஆஹிரத்தி ஹும் யூகினோன், மறுமை என்று ஒன்றிருக்கிறது ஆஹிரா, அதை பற்றிய திடமான நம்பிக்கை அவர்களுக்கு இருக்க வேண்டும். இந்த ஆறு அம்சங்களும் இருக்கின்றவர் தான் இறையச்சம் உள்ளவர். இறையச்சம் உள்ளவருக்கு தான் இந்த அல் குர்ஆன் நேர்வழி காட்டும் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்கராவிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். அப்ப இதுல நம்ம முன் வந்த வேதங்கள், ரசூல்மார்கள் என்கின்ற எல்லா விடயங்களையும் நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இதில் ஒன்றுதான், இன்றிருக்கின்ற ஒருவரை முஸ்லிம் என்று தீர்மானிப்பதற்கு இஸ்லாம் தந்திருக்கிற அளவுகோல் என்ன? என்ன அளவுகோல்? மா பைனல் அபதி வ பைனல் குஃப்ரி தர்க்குஸ்ஸலா. ஒரு இறை விசுவாசி அல்லாஹ்வுக்கு சொந்தமான அடியானுக்கும் நிராகரிப்பவருக்கும் மத்தியில் உள்ள வேறுபாடு தர்க்குஸ்ஸலா. அவர் தொழுகையை விட்டுவிட்டார் என்றால் அதுதான் வேறுபாடு. தொழுதால் அவர் முஸ்லிம், தொழுகையை புறக்கணித்து விட்டால் அவர் முஸ்லிம் அற்றவராக கருதப்படுகிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இது வெளிப்படையானது. ஆனால் இஸ்லாத்தில் முஸ்லிமா இல்லையாங்கிறத அடையாளப்படுத்தக்கூடிய முக்கியமான விஷயம் ஹத்னா என்று சொல்லக்கூடிய ஒரு கடமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வராக இருந்தால், மனிதர்கள் யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவருடைய வயது 80 இருந்தாலும் ஹத்னா செய்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ஒருால் 80 வயதில் இஸ்லாத்துக்கு வாரார். இஸ்லாத்துக்கு வரக்கிட்டே வயது 80. அவருடைய வயது 80 ஆக இருந்தாலும் அவர் ஹத்னா செய்ய வேண்டும். ஏன் 80 என்று சொன்னாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் ஹத்னா கடமையாக்கப்பட்டது. ஹத்னா கடமையாக்கப்பட்ட நபி யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர்களுக்கு ஹத்னா கடமையாக்கப்பட்ட பொழுது அவர்களுக்கு வயது 80. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வயசு எத்தனை? ஹத்னா செய்யும் பொழுது 80 வயது. ஆனால் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹத்னா செய்கின்ற பொழுது ஒரு அறிவிப்பின்படி அவர்களுடைய வயது 14 இருந்தது என்று ஒரு செய்தி இருக்கிறது. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹத்னா கடமையாக்கப்பட்ட பொழுது அவர்களுக்கு வயது 80 என்கிற காரணத்தினால் ஒருவர் இஸ்லாத்துக்கு வருகிறார், அவருக்கு வயது 80 ஆக இருக்கிறது என்றாலும் அவர் ஹத்னா செய்து கொள்ளட்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 80 வயசு என்றாலும் இதான் அந்த ஹதீதினுடைய அந்த ஆண்டு கணிப்புக்குரிய காரணம். இந்த ஹத்னா. அடுத்ததாக மீசையை கத்தரிப்பது, மீசையை ஒட்டுமொத்தமாக வலிக்கிறது கூடாது இஸ்லாத்தில். அரபியில வலிப்பதற்கு ஹல்க் என்று சொல்லுவார்கள், கத்தரிப்பதற்கு கஸ்ஸு என்று சொல்லுவார்கள். இஸ்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீசையை மொட்டையாக வலித்து விட்டு இருக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களும் மீசையை மொட்டையாக வலிக்கவில்லை, கத்தரித்தார்கள். எதை கத்தரித்தார்கள்? மேல் உதட்டை மூடியதாக மீசை கீழே வரக்கூடாது. ஒரு மீசையினுடைய இந்த உதட்டினுடைய மேல் அரும்பு இருக்கிறதே, அந்த கோட்டுக்கு கீழே மீசை வராமல் அதை கத்தரிப்பார்கள். தாடியை அழகாக வைப்பார்கள். தாடியினுடைய அளவில் அறிஞர்களுக்கு மத்தியில் வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. நீளமாக வைக்க வேண்டும் என்று சிலர் சொல்லுவார்கள். ஒரு கையின் பிடி அளவு வைக்க வேண்டும், ஒரு கையினால் பிடித்தால் கீழுக்கு வருகின்ற மட்டத்தை கத்தரிக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். இப்படி பலவிதமான கருத்துக்களையும் அறிஞர்கள் சொல்லுவார்கள். யாருடைய சுன்னத்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நகங்களை வெட்ட வேண்டும், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சுன்னத். அதே போன்று பல் துளக்க வேண்டும், யாருடைய சுன்னத்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னத். வாயை கொப்பளிக்க வேண்டும். நம்ம உலு செய்கின்ற பொழுது வாயை கழுவிட்டு நம்ம உலு செய்வோம். வாயை கழுவுற சுன்னத், ஃபர்ல் இல்லை. ஒருத்தர் வாயை தண்ணீரினால் வாயை கொப்பளிக்கவில்லை என்றால் உலு கூடுமா கூடாதா? கூடும். ஆனால் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சுன்னத். அப்ப நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னருடைய உம்மத்தாக இருந்தாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம் என்பதற்கு இது போன்ற பல சான்றுகள் நம்முடைய செயல்பாட்டில் இருக்கின்றன. சரி, இவ்வளவு தேவையில்லை. இப்ப நாம அஞ்சு நேரம் தொழுகிறோம் இல்லையா? எந்த நாயகத்தை பின்பற்றி தொழுகிறோம்? நமது உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பின்பற்றித்தானே தொழுகிறோம். தொழுகையுடைய தொடக்கம் வஜ்ஜஹத்து. ஒரு மனிதன் அல்லாஹு அக்பர் என்ற தக்பீரை கரங்களினால் கட்டிவிட்டால், நாவினால் முழிந்து விட்டால் வஜ்ஜஹத்து ஓத வேண்டும். இந்த நாம் ஓதக்கூடிய இந்த வஜ்ஜஹத்து யார் ஓதியது? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓதியது தான் வஜ்ஜஹத்து. இந்த வஜ்ஜஹத்து குர்ஆன்ல இருக்கு, ஹதீத் இல்ல. குர்ஆன்ல ரெண்டு வசனங்களில் இந்த வஜ்ஜஹத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லி தருகிறான். யார் சொன்னதாக சொல்லி தருகிறான்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்ன பிரார்த்தனையாகத்தான் இந்த வஜ்ஜஹத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு குர்ஆனிலே சொல்லி தருகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையாக்கின தொழுகையை ஆரம்பிக்கும் பொழுது சூரத்துல் ஃபாத்திஹா ஃபர்லான ஓதலுக்கு முதலில் ஓதக்கூடிய வஜ்ஜஹத்து யாருடையது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சரி, தொழுகட தொடக்கம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமா? தொழுகட கடைசி யாரு? தொழுகையை முடிக்கும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் கொடுக்க முன்னாடி அத்தஹையாத்தை ஓதுகிறோம். அந்த அத்தஹையாத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னர்கள் மீது சலாம் சொல்கிறோம். என்ன சலாம் சொல்றோம்? புகாரியில உள்ள ஹதீஸின் படி, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம. எந்த செலவா சொல்றோம்? நிறைய செலவாத்து இருக்குது.
ஆனால் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அண்ணவர்களுடையதும் அவர்களின் குடும்பத்தினுடையதும் பெயர் பொறிக்கப்பட்ட சலவாத்தே இப்ராஹிமியா என்பதை சொல்லித்தான் அத்தஹியாத்தையும் தொழுகையையும் முடிக்கிறோம். தொழுகட தொடக்கம் தொழுகட முடிவு இரண்டிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நம்மளையும் தூரமாக்க முடியுமா, பிரிக்க முடியுமா? முடியாது. கஅபத்துல்லாவை இன்று நாங்கள் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுகிறோம். கஅபத்துல்லா மனிதர்களுக்கு முன்னாடியே இருந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறக்கப்படுவதற்கு முன்னரே மலக்குகள் கஅபத்துல்லாவை ஒரு வயலுக்கு வரம்பு கட்டுற மாதிரி ஒரு பெட்டி வடிவமாக மண்ணை கூட்டி கஅபத்துல்லாவை அல்லாஹ் அடையாளம் காட்ட கஅபத்துல்லாவை நிர்ணயித்தார்கள் மலக்குமார்கள். வானுலகத்தில் பைத்துல் மஹமூர் என்ற அவர்களுக்கு ஒரு கிபிலா இருக்குது. எங்களுக்கு பூமியில் ஒரு கபிலா வேண்டும் என்று சொன்ன பொழுது அல்லாஹு தாலா சொன்னான், நீங்கள் இந்த இடத்துல இப்படி ஒரு பெட்டியாக ஒரு இடத்தை தயாரித்துக் கொள்ளுங்கள், அடையாளப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் இடம் காட்ட மலக்குகள் கட்டியதுதான் கஅபத்துல்லா முதலாவது. ரெண்டாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கு அப்படியே பிறகு வந்து அஞ்சாவதாக கஅபத்துல்லாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய பிள்ளைகள் குடும்பங்களும் சேர்ந்து அந்த கஅபத்துல்லாவை ஒரு சற்று வித்தியாசமாக இருந்த அதே இடம் சிறப்பாக உயரமாக கட்டினார்கள். மலக்குகளுக்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கப்புறம் நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம், அப்படி என்று வந்து ஐந்தாவதாகத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கட்டார். சரி, இந்த கஅபத்துல்லாவை நோக்கி நாம ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுறோமே, கஅபத்துல்லாவை சுத்துறோமே, சஃபா மர்வா கடையில் ஓடுறோமே. கஅபத்துல்லாவை வலம் வந்தது எல்லா நபிமார்களும். ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் கஅபத்துல்லா தவாப் செஞ்சிருக்கிறாங்க, மலக்குகளும் தவாப் செஞ்சிருக்கிறாங்க, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தவாப் செஞ்சிருக்கிறாங்க, எல்லா நபிமாரும் தவாப் செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் சஃபா மர்வாவுக்கு இடையில் ஓடுற தொங்கோட்டம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஜம்சம் நீர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், மினா முஸ்தலிஃபா ஆகிய இடங்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அரஃபா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முதல்லயே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அரஃபாவுக்கும் தொடர்பு இருக்கு, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அரஃபாவுக்கும் தொடர்பு இருக்கு. அப்ப நம்மளுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு தான் நல்ல வசனத்தை அரபுல சொல்றங்களுங்கோ, உம்மத்தே முஹம்மதியா மில்லத்தே இப்ராஹிமியா. சொல்லுங்க பாபம், உம்மத்தே முஹம்மதியா மில்லத்தே இப்ராஹிமியா. நம்ம யார் என்று கேட்டால் உம்மத்தே முஹம்மதியா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமூகம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் மில்லத்தே இப்ராஹிமியா, இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ நபிமார்கள் இருக்கிறாங்க, 124,000 நபிமார்கள்ல நம்மட அமல்கள் கடமைகள் மார்க்க விழுமியங்களோடு தொடர்பு பட்டவர்களாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஹஜ்ஜு பெருநாள் என்பது சாதாரணமான விடயம் அல்ல. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் தியாகத்தை நமக்குள் ஒவ்வொரு நொடியிலும் நாம் நினைவு கூற வேண்டிய தருணத்தை உணர்த்தக்கூடிய ஒரு பெருநாள் தான் ஹஜ்ஜு பெருநாள். இதை ஈதுல் அல்ஹா என்று சொல்லுவார்கள். அல்ஹாண்டா என்ன? உலுஹியாண்டா உங்களுக்கு தெரியும், குர்பானி கொடுக்கிறது. இந்த கடமை யாரிலிருந்து வந்தது? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கனவு காண்கிறார்கள், இரண்டாம் நாள் காண்கிறார்கள், மூன்றாம் நாள் காண்கிறார்கள், தன்னுடைய மகனை குர்பானி கொடுப்பதாக காண்கிறார்கள். அந்த கனவினுடைய உண்மை இதுதான் என்று புரிந்து விடுகிறார்கள். மனைவியுடைய அங்கீகாரத்தையும் பெறுகிறார்கள், மகனை குர்பானி கொடுக்க முனைகிறார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வஃதைனாஹு பிதிபஹின் அலீம், மகத்தான ஒரு பலிக்கடா, சொர்க்கத்திலிருந்து ஒரு ஆட்டுக்கடாவை இறக்கி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது மகனுக்கு பதிலாக இந்த ஆட்டுக்கடாவை அறுக்க வேண்டும் என்று நாங்கள் கொடுத்தோம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறான். அப்ப யாரிலிருந்து ஆரம்பிச்சது இந்த உலுஹியா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளை குடும்பத்திலிருந்து ஆரம்பித்தது. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பதிலாக அறுக்கப்பட்ட ஆட்டுக்கடாவில் இருந்துதான் குர்பானி எனுகிற அந்த கடமை ஆரம்பமாகிறது. இப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் நாயகம் அவர்களும் இறைவனுக்காக தன்னுடைய ஒரு மகனை பலியிடுவதாக தீர்மானித்து விட்டார்கள். அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளையில் 4-5 பேர். ஆனால் எந்த பிள்ளையை பலி கொடுப்பது என்று அவர்கள்
தடுமாறிய பொழுது சீட்டுக்குலுக்கி அஞ்சு நாலஞ்சு பிள்ளைகளுடைய பேரையும் எழுதி துண்டுல மடிச்சு போட்டு போட்டு குலுக்கி போட்டு பேரை எடுத்தார்கள். முதலாம் தரம் எடுத்தார்கள். யார பேர் வந்துச்சு? அப்துல்லா நாயகத்திர பேர் வந்துச்சு. யாரு? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தந்தை. நாயகத்திர பாப்பாட பேர். கல்யாணம் முடிக்கல நேரம். நாயகம் நாயகத்திர பாப்பா இளமாள். சே, இந்த மகனா இருக்கிறல்ல. ரெண்டாம் தரம் குலுக்கி போட்டு எடுத்தார்கள். அப்பையும் அதே பேர் தான் வந்துச்சு. சேச்சா, இது ஒட்டு இல்லை, ஒட்டு இல்லை. நம்ம சொல்ற நம்மட ஆக்கள் என்ன செய்வாங்க? இது ஒட்டு இல்லை, ஒட்டு இல்லை, திருப்ப குழுவும். மூணாம் தரம் போட்டார்கள். அப்பையும் அதே அப்துல்லா என்ற பேர் வந்தது. சொன்னாங்க, யா ரப்பல் கஅபா, கஅபாவுடைய இறைவா, அல்லாவை விழித்து அப்துல் முத்தலிப் நாயகம் சொன்னார்கள், கஅபாவுடைய இறைவா, நான் மூணு தடவை தொண்டு குலுகினேன், மூணு தடவை என்னுடைய மகனார் அப்துல்லா அவர்களுடைய பேர் வருகிறது, அவரை யாருக்க நான் தயாரில்லை, பலி கொடுக்க தயாரில்லை. ஏ, முதலாவது அவர் பிள்ளைகளில் மிக மிக விருப்பத்துக்குரிய பிள்ளையாக இருந்தார்கள். இரண்டாவது, அப்துல் முத்தலிப் நாயகத்துடைய நெற்றியிலே ஒரு ஒளிப்பிரகாசம் இருந்தது. அந்த ஒளிப்பிரகாசம் அப்துல் முத்தலிப் நாயகத்துக்கு பிறகு அவருடைய மகன் அப்துல்லா நாயகத்தினுடைய நெற்றியில் அந்த பிரகாசம் இருந்தது. என்ன, அந்த அப்துல்லா நாயகத்தினுடைய முதுகந்தண்டில் இருந்து ஆமினா நாயகத்தினுடைய நாயகியினுடைய கருவறைக்கு மாறி இறுதி தூதர் பிறக்கவிருக்கிறார்கள் என்கிற செய்தி அப்துல் முத்தலிப் என்று சொல்கிற சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாட்டனாருக்கு தெரியும். ஏ, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த உடனேயே பிறந்த குழந்தைய கையில தூக்கி வச்சு என்ன சொன்னார்கள்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆதானி ஹாதல் குலாம தய்யிபல் அர்தானி கத் சாத ஃபில் மஹ்தி அலல் கில்மானி. என்ன சொன்னார்கள்? இந்த பிள்ளைக்கு அல்லாஹ்வை புகழ்ந்து பாட்டனார் அப்துல் முத்தலிப் நாயகம், ஏ வாப்பா, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பா, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்க முன்னாடி மறைஞ்சிடுறாங்க, இந்த பிள்ளைய தூக்கினது பாட்டனார் அப்துல் முத்தலிப் நாயகம். அல்லாவை புகழ்ந்து இந்த பிள்ளையை தந்த அல்லாவுக்கே எல்லா புகழும். மடியிலேயே இந்த பிள்ளை தலைவராக தோன்றிவிட்டார் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அந்தல்லதி சும்மீத ஃபில் குர்ஆனி அஹமத மக்தூபன் அலல் ஜினானி. இதுக்கு முன் வந்த வேதங்கள், ஓதப்பட்ட வேதங்களில் அஹமத் என்றும் முஹம்மத் என்றும் பெயர் சூட்டப்பட்ட குழந்தை அல்லவா நீங்கள் என்று பிறந்த பிள்ளையை தூக்கி வைத்து சொன்னார்கள் பாட்டனார். அப்ப தெரியும், சொர்க்கத்தின் வாசலில் பெயர் பொறிக்கப்பட்ட பிள்ளை நீங்கள் என்று சொன்னார்கள். அது முன்வந்த வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, தௌராத்துல சொல்லப்பட்டிருக்கு, சபூர்ல சொல்லப்பட்டிருக்கு, இஞ்சில சொல்லப்பட்டிருக்குது. அது அல்லாஹ்வே குர்ஆன்ல சொன்னானே. சூரத்துல் ஃபத்ஹ்ங்கிற அத்தியாயத்தை எடுத்து பாருங்க. அல்லாஹு தஆலா சொல்லுவான், ஏற்கனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு, அவங்களோட குடும்பம் யாரு, அவங்களோட சஹாபாக்கள் யாரு என்பதை எல்லாம் தௌராத்திலும் இஞ்சியிலும் நாங்கள் சொல்லி இருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷிதாவு அலல் குஃபார் ரஹமாவு பைனஹும் தராஹும் ருக்அன் சுஜதன் யபதகூன ஃபள்ளன் மின் அல்லாஹி வரிதுவானா சீமாஹும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அஸர் அஸ்ஸுஜூத் தாலிக்க மஸலுஹும் ஃபித் தௌராத் வமஸலுஹும் ஃபில் இன்ஜீல் கஸர்அ இன் அஹ்ரஜ ஷத்அஹு வஅஸ்ரஹு ஃபஸ்தஃகல ஃபஸ்தவா அலா துக்ஹி யுஜிபு ஸுர்ரா அலி யகீல பிஹிம் அல் குஃபார். தௌராத்தில் இன்ஜீலில் எல்லாம் நாயகத்தை பற்றி சஹாபிகளை பற்றி அஹ்லு பைத்துக்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதை படித்திருந்தார்கள். அப்துல் முத்தலிப் நாயகம் அதனால் தான் சொன்னார்கள் முன்னர் ஓதப்பட்ட வேதங்களிலே முஹம்மதி என்றும் அஹமதி என்றும் முன்னறிவித்து செய்யப்பட்டு பெயர் சூட்டப்பட்ட பிள்ளை நீங்கள். சொர்க்கத்தின் வாசலில் உங்கள் பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிற நாயகத்தை தூக்கி இப்படி ஒரு பிள்ளை தண்ட மகன் அப்துல்லா நாயகத்துடைய நெற்றியில் ஒளிவாக இறங்கினார்கள். அதுக்கு முன்னாடி அப்துல் முத்தலிப் நாயகத்தின் நெற்றியில ஒளிவா இறங்கினார்கள். அப்படிப்பட்ட நெற்றியில ஒளி இறங்கக்கூடிய தண்ட மகனை பலி கொடுக்க அப்துல் முத்தலிப் நாயகம் விரும்புவாங்களா? உடனே அவர்கள் நீயத்தை மாத்தினார்கள். இறைவா, என் பிள்ளைகளில் ஒருவரை பலி கொடுப்பதாக நான் நேற்றை செய்தேன். துண்டு குலுக்கிய பொழுது என்னுடைய அன்புக்குரிய இந்த மகன் அப்துல்லா நாயகத்தின் பெயர் வருகிறது. என் எண்ணத்தை நான் மாற்றுகின்றேன், ஏற்றுக்கொள்வாயாக. என்ன தெரியுமா, இந்த என் மகனுக்கு பதிலா 100 ஒட்டகைகளை உனக்கு நான் குர்பானி கொடுக்கிறேன் என்றார்கள் அப்துல் முத்தலிப் நாயகம். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தகப்பனார்
அப்துல்லா நாயகம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக அவர்களுடைய தந்தை அப்துல் முத்தலிப் நாயகம் 100 ஒட்டகைகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து மகனுக்கு சொர்க்கத்திலிருந்து ஒரு ஆட்டுக்கடா இறங்கிச்சு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பாவுக்காக 100 ஒட்டகைகள் அறுக்கப்பட்டன. வாப்பாட மகன் இல்லவா? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்ற பொழுது 100 ஒட்டகைகளை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குர்பானி கொடுத்தார்கள். எத்தனை ஒட்டகை? எத்தனை ஒட்டகை சல்லல்லாஹு குர்பானி கொடுத்த? 100. 63 ஒட்டகைகளை தன்னுடைய கரத்தினால் அறுத்து குர்பானி கொடுத்தார்கள். 64வது ஒட்டகை வருகிற பொழுது மருமகன் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து, இதோ கத்தியை பிடித்து மிகுதி 37 ஒட்டகைகளையும் நீங்க அறுங்க என்று சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய கரத்தினால் நாயகத்துக்கு பதிலாக அறுத்தார்கள். 63 சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறுத்தார்கள், 37 அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறுத்தார்கள். 63 ஒட்டகையோடு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறுத்ததை நிறுத்திய பொழுதே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹஜ்ஜிலே ஒரு செய்தி சொன்னார்கள். 63 வருடங்கள் தான் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே வாழப்போகிறார்கள் என்கிற செய்தியை மக்களுக்கு திட்ட தெளிவாக சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அந்த ஹஜ்ஜிலேயே சஹாபாக்களை கூப்பிட்டு சொன்னார்கள், மன் குந்து மௌலாஹு அலியுன் மௌலாஹு, நான் யாருக்கெல்லாம் எஜமானாக இருக்கிறேனோ அத்துணை பேருக்கும் இந்த அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு எஜமானாக இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். தனக்கு அடுத்தது உங்களுக்கு தலைவர் யார் என்று சொன்னார்கள். ஹிலாபத் வேறு, ஆட்சி அதிகாரம் வேறு. அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை அமீருல் மூமினாக ஏற்றுக்கொண்டது மூத்த சஹாபாக்கள். அதை முழு மனதோடு அனைத்து முஸ்லிம்களும் ஏற்றாக வேண்டும். ஆனால் அன மதீனத்துல் இல்மி வ அலியுன் பாபுஹா, ஞானத்தின் பட்டணம் நான், அதன் வாசல் இமாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் குந்து மௌலாஹு ஃப அலியுன் மௌலாஹு ஹஜ்ஜிலே அறிவித்தார்கள், யாருக்கெல்லாம் நான் எஜமானோ அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் அந்த அவர்களுக்கு எஜமானாக இருக்கிறார்கள். இது தெளிவான விஷயம். எந்த ஜமாஅத்தாக இருந்தாலும் இந்த ஹதீதை மறுக்க முடியாது, ஏற்றுத்தானாக வேண்டும். அவரவருக்கு விருப்பம் இருக்கும் இல்லாமல் இருக்கும் அது வேறு விஷயம். சொந்த அபிப்பிராயத்துக்கு இஸ்லாத்தை பின்பற்ற முடியாது. இஸ்லாத்தின் விருப்பத்திற்கு தான் நமது அபிப்பிராயங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதிலேயே தன்னுடைய மறைவையும் அறிவித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா ஒரு அடியானுக்கு இந்த உலகத்தில் வாழ்வதா அல்லது ஆகிரத்துக்கு இறைவனை சந்தித்து அதாவது இந்த உலகை விட்டு பிரிவதா, ரெண்டில் உங்களுக்கு எது விருப்பம் என்று அல்லாஹு தஆலா ஒரு அடியானுக்கு இஷ்டம் கேட்டிருக்கிறான். அல்லாஹு தஆலா ஒரு அடியான் கேட்கிறான், நீங்க இந்த உலகத்தில் வாழ போறீங்களா, இந்த உலகத்தை விட்டு பிரிய போறீங்களா? அந்த அடியார் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து மறைவதற்கு விருப்பம் தெரிவித்து விட்டார் என்று சொல்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சொன்ன பொழுது அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். விளங்கிவிட்டது, யார் என்று சொல்லல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டார்கள், இந்த வயோதிபருக்கு என்ன நடந்து விட்டது? அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரோ ஒரு அடியாரை பத்தி சொல்கிறார்கள், அதற்கு இவர் ஏன் தேம்பி தேம்பி அழுகிறார், சப்தம் எழும்புகிறதே என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொஞ்சம் அவன் இடத்திலே கேட்கிறார்கள். அதுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரோ ஒரு அடியார் என்று சொன்னது அது யாரும் அல்ல, அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் என்று சொன்ன பொழுது கூட்டமே சேர்ந்து தேம்பி தேம்பி அழத் தொடங்கியது. ஹஜ்ஜிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மறைவை பற்றி முன்னறிவித்தல் செய்து விட்டார்கள். அப்ப 63 ஒட்டகம் அறுக்க கிட்ட நம்மளுக்கு விளங்குற இல்லையா? விளங்குறாக்களுக்கு விளங்கியது, மறைஞ்சதுக்கு பிறகு இப்ப நம்மளுக்கு விளங்குதே. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி குர்பானி கொடுத்தார்கள். அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுடைய பெருநாள் உலுஹியாவிலே ஒரு தடவை கொம்பு உள்ள நல்ல தரமான ஒரு ஆட்டுக்கடாவை கொண்டு வந்து தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் குர்பானி கொடுத்தார்கள். இது ஹஜ்ஜுடைய நிலையில் அல்ல, ஹஜ்ஜுக்கு முந்தி உள்ள விடயம். அப்பவே குர்பானி இருந்தது. திருப்ப சொன்னார்கள், இன்னொரு ஆட்டுக்கடாயை கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்களுக்கும் குடும்பத்துக்கும் சேர்த்து ஒரு ஆட்டுக்கடா குர்பானி கொடுத்துட்டீங்க தானே நாயகமே,
சல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், எனது உம்மத்திலே குர்பானி கொடுப்பதற்கு வசதியற்ற பரம ஏழைகளாக பிறந்து மறைகின்ற எனது உம்மத்தை சேர்ந்தவர்களுக்காக நான் இந்த குர்பானியை முன்கூட்டி கொடுக்கிறேன் என்றார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு 1430 வருடங்களுக்கு முன்னால் இந்த உம்மத்திலே பிற்காலத்திலே பிறக்கவிருக்கிற உலுஹையா கொடுக்க வசதியற்றவர்களாய் பிறக்கவிருக்கின்றவர்களுக்காக தன்னுடைய சொந்த பணத்திலே தரமுயர்ந்த ஆட்டுக்கடாவை வாங்கி இந்த உம்மத்தில் வசதியற்ற மக்களுக்காய் நானே அந்த கடமையை தீர்த்து விட்டு செல்கிறேன் என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அன்று சொன்னார்களே, அவர்களுக்காக இன்று ஒரு சுளை ஈத்தம்பளத்தை வாங்கி எளியவர்களுக்கு ஏழைகளுக்கு தர்மம் கொடுப்பதற்கு இன்று மனிதன் யோசிக்கிறான். நாயகத்துக்காக ஈச்சம்பளம் ஒன்று வாங்கி கொடு, ஈச்சம்பளத்தில் இவர ஈச்சம்பளத்தில் திறத்துக்கு இவர காசிர திறத்துக்கு இவர் யோசிக்கார். நாயகத்துக்காக ஈச்சம்பளம் கொடுப்பது அறாமா ஆளாளா ஆராய்ச்சி. மூமினுக்கு இது தேவையில்லை. நமக்காக அன்று ஆட்டுக்கடாவை அறுத்து கொடுத்த சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆட்டுக்கடாவை உடுங்கள், நாளை மறுமையிலே எல்லா நபிமார்களும் யானசி யானசி எனது ஆத்மாவுக்கு கார்மானம் என்று தன்னை காத்துக்கொள்ள பதறுகிற நேரத்திலே, யா உம்மத்தி அல்லாஹ்வுடைய சந்நிதியிலே சஜிதாவிலே சுஜூதிலே விழுந்தவர்களாக இறைவா என் உம்மத்தை காத்துவிடு அது போதும் என்று மன்றாட்டம் செய்கின்ற ஒரு நாயகத்திற்காக, எம் உயிரை மிகைத்த நாயகத்திற்காக, உயிரில் கலந்த நாயகத்திற்காக அவர்களின் பெயரை கேட்டுவிட்டால் சலவாத்து சொல்லுவதற்கு கூட மனமில்லாத ஒரு சமுதாயமாய் இன்று நாம் இருக்கிறோம் என்றால் வெக்கம் இல்லையா நாம் எல்லாம் முஸ்லீம்கள் என்று சொல்லுவதற்கும் மூமீன்கள் என்று சொல்லுவதற்கும்? சிந்தித்து பாருங்கள், இதை புரிந்து கொள்ள. அதனால் தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வசதி இருந்தும் எவன் குர்பானி கொடுக்கவில்லையோ, உலுகியா கொடுக்கவில்லையோ, அவன் நாங்க தொழுகிற இடத்துக்கு வரப்படா என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வசதி ஒருத்தனுக்கிட்ட இருந்து ஒட்டகம் வாங்குற வசதி இருக்கணும் என்று சொல்லல, மாடு வாங்குற வசதி இருக்கணும் என்று சொல்லல, குறைஞ்சது ஆடாவது வாங்கி குர்பானி கொடுக்கிற வசதி ஒருவனிடம் இருந்து அவன் அந்த குர்பானியை கொடுக்கவில்லை என்றால் ஃபலா யக்ருபன், அவன் கிட்டையும் வர வேண்டாம் நாங்கள் தொழுகின்ற இடத்துக்கு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அளவு ஒரு முக்கியமான விடயம் குர்பானுடைய விடயம். நேரம் கடந்து செல்கிறது. அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வதஆலா இந்த குர்பானுடைய இறைச்சியை புனிதமானதாக்கி இருக்கிறான். எனவே நாம் அனைவரும் இன்றிலிருந்து இந்த ஹஜ் பெருநாள் முடிந்த தினத்திலிருந்து 3 நாட்களுக்கு, இன்றை கழித்து 3 நாட்கள் மொத்தமாக, பிறை 11, பிறை 12, பிறை 13 மஹ்ரிப் வரைக்கும், அசருக்கு பிறகு மஹ்ரிப் வரைக்கும் இந்த 3 நாட்கள், இந்த பெருநாளையும் சேர்த்தால் 4 நாளுக்கு நாங்கள் இறைச்சி வகை, அதுவும் குர்பானி இறைச்சி யாராவது அன்பளிப்பாக தருவார்கள் என்றால் சந்தோஷமாக அதை சாப்பிட வேண்டும். அது இபாதத், வணக்கம். ஆரம்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, குர்பான் இறைச்சி இந்த 3 நாளைக்குள்ள திண்டு முடி என்று சொன்னார்கள். 3 நாளை பிறகு வைக்கப்படா இறைச்சி, 3 நாளை பிறகு 3 நாளைக்கு மேல அந்த குர்பான் இறைச்சி வைக்கப்படா. அந்த தக்பீர் கலீர் என்று சொல்லுவோமே அந்த நாட்கள், ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள், இதுக்குள்ளுக்கோ இறைச்சி திண்டு முடிச்சிட வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். முடியுமான வரைக்கும் அதை சாப்பிட்டு முடிக்க உணவாக இறைச்சியை உங்களுக்கு என்ன வேணுமோ செய்யுங்க, உரட்டி சுடுங்க இல்லையா, கறியாக்குங்க இல்லை பொறிங்க இல்லாடி சுடுங்க, என்னென்ன செய்யுங்க, குர்பான் இறைச்சியை சிறந்த உணவாக இந்த நாட்களில் ஆக்கி கொள்ளுங்கள். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், ஏற்கனவே குர்பான் இறைச்சியை 3 நாளைக்கு மேலே அந்த தக்பீர் கழிஞ்சதுக்கு பிறகு வைக்கப்படாண்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சரி பரவாயில்ல விரும்பினா வச்சு கொள்ளுங்கன்னு சலுகை தந்தார்கள். அப்போ பெருநாள் அந்த ஐயாமுத்த ஸ்ரீக்குடைய நாட்கள் இந்த 3 நாட்கள் கழிஞ்ச பிறகு நம்ம என்ன செய்யலாம், இறைச்ச வச்சு சமைக்கலாம் சாப்பிடலாம். ஆனால் அவர்களுடைய முதலாவது விருப்பம் இந்த நாட்களுக்குள் அந்த இறைச்சியை சாப்பிடுவது. அதனால் நம்முடைய முன்னோர்கள் ஒன்று சொல்லுவாங்க, இந்த தக்பீருடைய காலத்தில் மீன் சாப்பிடாதீங்கன்னு சொல்லிடுவாங்க, இறைச்சி தான் சாப்பிடுங்கன்ட்டு ஒரு கட்டாய சட்டம்னு சொல்லிக்காங்க. நான் இதுவரைக்கும் மீன் சாப்பிடக்கூடாது, இந்த தஷ்ரீக்குடைய நாட்களில் மீன் சாப்பிடக்கூடாண்ட ஹதீதை நான் பார்க்கல, ஹதீதாக நான் பார்க்கல.
என்றாலும் நமது முன்னோர்கள் அதை சொல்வார்கள், இறைச்சி சாப்பிட வைக்கணும் என்கிறதுக்காக சொன்ன விஷயம் என்று நான் அதை கருதுகிறேன். அவ்வளவுதான். அடுத்ததாக இன்னொரு விஷயம், அப்படி இந்த ஐயாமுத்த சிடிக்குடிய காலப்பகுதியில் யாராவது இறைச்சி சாப்பிடாம வேற மரக்கறி சாப்பிட்ட பிரச்சனை இல்லை, மீன் வகைகள் சாப்பிட்டால் அவர் மௌத்தாகினால் அவர் மௌத்தாகின நிமிடத்திலிருந்து குளிப்பாட்டத்துக்கு இடைப்பட்ட அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அவருடைய அழுக்கு பாதைகளால் அழுக்குகள் வெளியாகி கொண்டிருக்கும் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது நான் கிதாபில் பார்க்கல, தெளிவாக சொல்லிடும் வர நாளைக்கு இது எங்கே ஹதீஸில் இருக்குன்னு கேட்டப்படா. நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள், நடைமுறையில் நடந்தும் இருக்கிறது. அவ்வளோதான். இந்த தக்பீருடைய காலப்பகுதியில் யார் மீன் வகைகளை சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு ரூஹு பிரிஞ்சு மௌத்தாகீனத்திலிருந்து அவரை குளிப்பாற்ற வரைக்கும் நேரத்தில் அடிக்கடி கழிவுகள் வெளியாகி கொண்டே இருக்கும். இது அனுபவ ரீதியாக பலர் பார்த்து நடந்து ஒரு உண்மை, முன்னோர்கள் சொன்ன செய்தியை தவிர கிதாபுகளில் ஹதீதுகளில் குர்ஆனில் வந்தேன்னு நான் சொல்லல, தெளிவாக சொல்லிட்டேன். எனவே பயங்காட்டுறதாக நீங்கள் நினைக்க வேணாம், அப்படியே இருந்தால் நான் பயங்காட்டல, நம்மட முன்னோர்கள் சொன்ன செய்தியை தான் சொல்கிறேன். என அன்புக்குரிய பெரியவர்களே, நண்பர்களே, நீங்கள் அனைவரும் இந்த தக்பீருடைய காலத்திலே குர்பானுடைய இறைச்சியை நீங்கள் உண்டு புசித்து மகிழுங்கள். குர்பானிங்கிறது அல்லாஹு தஆலா ஹஜ்ஜி பெண்ணால் அண்டைக்கு மட்டுமல்ல, ஃபஸல்லி லிரப்பிக்க வன்ஹர், ஹஜ்ஜி பெண்ணால் தொழுது முடித்து விட்டால் பெருநாள் அன்று நீங்கள் விரும்புகிற நேரம் குர்பானி கொடுக்கலாம். அதுக்கு பிறகு மூணு நாளை கொடுக்கலாம், பெருநாளையும் சேர்த்தா நாலு நாள். நாலு நாளைக்கு நாலாவது நாள் மகரிப் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் விரும்புகிற நேரம் குர்பானி கொடுக்கலாம், அது ஏற்றுக்கொள்ளப்படும். நம்ம குர்பானி கொடுக்கறால் நகம் வெட்டக்கூடாது, மீசை தாடி சோட் பண்ணக்கூடாது, முடி களையக்கூடாது என்றெல்லாம் சொல்லியிருக்கே. நாம் இந்த பெருநாளைக்கு முடியெல்லாம் ரோமங்கள் எல்லாம் களைஞ்சிட்டோமே, எனவே குர்பானி கொடுக்கலாமா என்று டவுட் ரீகாக்களுக்கு கொடுக்கலாம். என்றால் குர்பானி கொடுக்கிறவர் முடி நகங்கள் ரோமங்கள் களையக்கூடாது என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விருப்பமும் சுன்னத்தும். ஃபர்லு என்று சொல்லல, ஹராம் என்று சொல்லல. எனவே குர்பானி என்கிற மகத்தான கடமைக்கு இதை ஒரு தடையாக நினைச்சி அந்த நன்மை இழந்து விடாமல் இன்று முடிந்தால் இன்று, ஒருவேளை இப்போ சொன்னதுக்கு பிறகு வசதி படைச்சும் குர்பானி கொடுக்காதவன் பெருநாள் தொழ வர வேணாம் என்று அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்களே, எனவே நாம் மிஸ் பண்ணிட்டோமே, இதுக்கு பிறகு நம்ம கொடுக்கணும் என்ற எண்ணம் உங்களோட மனதில் தோன்றிவிட்டது என்றால் நீங்கள் இன்றைக்கு போய் இதுக்கு பிறகு கொடுக்கலாம், பின்னரும் ஒரு ஆடம் புட்டை வாங்கி கொடுக்கலாம், நாளைக்கு அம்புட்டை வாங்கி கொடுக்கலாம், நாளை அண்டையை கொடுக்கலாம், அடுத்த அன்னைக்கும் கொடுக்கலாம். எப்போ உங்களுக்கு தோதுப்பட்டதோ அறங்க கொடுங்க. மூணில் ஒரு பங்கு இறைச்சி நீங்களும் சாப்பிடலாம், மூணில் ஒரு பங்கு இறைச்சி குடும்பத்துக்கு கொடுக்கலாம், மூணில் ஒரு பங்கு ஏழைகளுக்கு கொடுக்கலாம். அந்த இறைச்சி ஒரு ஆட்டறுத்து 21 கிலோ வருது என்றால் அதை 7 கிலோவாக பிரிக்கலாம், 15 கிலோ ஆடண்டா நீங்கள் என்ன செய்யலாம், அதை 5-5 கிலோவாக பிரிக்கலாம், 9 கிலோ ஆடண்டு வச்சு கொள்ளுமே 3 கிலோவாக பிரிக்கிற 3 கிலோ நம்ம வீட்டு பாவனைக்கு எடுக்கலாம், 3 கிலோ குடும்பத்தில் யாராவது ஆக்களுக்கு கொடுக்கலாம், 3 கிலோவை நம்ம என்ன செய்யலாம் ஏழைகளுக்கு, மூணா பொறிச்சு ஒரு பங்கு ஏழைகளுக்கு கொடுங்க, மற்றொரு பங்கு குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு கொடுங்க, மற்றொரு பங்கு நீங்கள் எடுக்கலாம், எடுங்க, உங்களுக்கு மிச்சமாக இருந்தால் அதையும் எளிய மக்களுக்கு குடும்பத்துக்கு கொடுத்துருங்க. எல்லாம் அல்லாஹு தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஆடு மாடு ஒட்டகையில் குர்பான் கொடுக்கின்ற வளமையை காட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எங்களுக்கு கடமையாக்கியதில் அல்லாஹ்வும் ரசூலும் எதை விரும்பினார்களோ அந்த மனப்பக்குவத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அடைகிற பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தக்கப்பல் அல்லாஹு மின்னா வ மின்கும். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரஹ்மத்துல் ஆலமீன் வ யா ஷஃபீல் முதனிபீன். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலைஹி யா நபீ ஸலாம் அலைக்கம் யா ரசூல் ஸலாம் அலைக்கம். أشرق البدر علينا فاختفت منها البدر.
حسنك مار عينا قط يا وجه يا حبيبي يا محمد يا أرس الخافقين يا مؤيد يا مماجد يا إمام القبلتين ما رأى وجهك يسعد يا كريم الوالدين أنت غفار الخطايا وذنوب المابقات عذرات يا ولي الحسنات يا رفيع الدرجات عالم سر وأخفى ما استجيب دعواتي وبرحمنا جميعا بجميع صالحاتي لا نبي سلام عليكم يا صديق سلام يا علي سلام عليكم يا حسن سلام عليكم يا حسين سلام عليكم فاطمة سلام عليكم صلى الله على محمد صلى الله صلى الله على محمد صلى الله عليه وسلم 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 صلى الله على محمد صلى
وسلم صل الله على محمد صل الله عليه 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 وسلم صل الله على محمد صل الله وسلم صل الله على محمد صل الله عليه وسلم صل الله على محمد صل الله عليه وسلم صل الله على محمد صل الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي